ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் ரீடிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல்லாகவே வெஜ்ஜி 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 வெஜ்ஜி. ஆமாம், புரட்டாசி மாதம் நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு தள்ளுறீங்களேடா அப்படின்னு சொல்லி அசிங்க அசிங்கமாக நிறையா கமெண்ட் பண்ணுறீங்க. ஒரு உண்மையை நான் சொல்லியே ஆகணும். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அதாவது, நான் புரட்டாசிக்கு தேவையான, அதாவது இந்த ஒரு மாதத்துக்கு தேவையான வீடியோவை முன்கூட்டியே எடுத்து வச்சாச்சு. அந்த வீடியோ தான் எவ்வளோ நாளாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. புரட்டாசி மாதம் நான் டயட்டில் இருந்தேன், உண்மையாக சீரியஸாக டயட்டில் இருந்தேன். இன்றைக்கி தான், அதாவது இன்றைக்கி புரட்டாசி எத்தனை 20 தேதிக்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் நான் வந்து சேலஞ்சு பண்ண போகிறேன், ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, புரட்டாசி ஸ்பெஷலாக சைவம் சாப்பிட போகிறேன். உண்மையாகவே நான் நான்வெஜ் சாப்பிடல, டயட்டில் தான் இருந்தேன். ஓகே, இங்கே பெரிய இலையாக போட்டு அதில் ஒரு 28 ஐட்டத்தை அப்படியே அடுக்கி வச்சுருக்கோம். இது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸ்அப்பில் பார்த்துடலாம் வாங்க. கிளியர் சூப்பு, கீரை கூட்டு, வெண்பொங்கல், ஜவ்வரிசி அல்வா, மெதுவடை, வெஜ் மோமோஸ், பன்னீர் மஞ்சூரியன், ரவா இட்லி, ஸ்வீட் பொங்கல், காலிஃப்ளவர் ஃப்ரை, ஸ்மைலீஸ், ஜவ்வரிசி உப்மா, பன்னீர் 65, மினி சாம்பார் இட்லி, மஷ்ரூம் 65, புடலங்காய் கூட்டு, மினி பொடி இட்லி, ரசம், மோர், ரோஸ் மில்க், அப்பளம், மினி சமோசா, அப்புறம் ஃபுல்லாக ரைஸ், அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அவுலு உப்மா இருக்குது, ரவா தோசை, சாம்பார் வடை, சாம்பார், காரக்குழம்பு. ஓகே, க்ளோஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஒரு சில ஐட்டம் எனக்கே புதுசாக இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்துட்றேன், அதுக்கப்புறமா நம்ம சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது என்ன பேர் சொன்னேன்? ஜவ்வரிசி உப்மா. ஜவ்வரிசியில் உப்மா செஞ்சுருக்காங்க, நமக்கு இது புதுசு தான். வாவ், செம்மையாக இருக்குது. எலுமிச்சை பழம் செஞ்சுருப்பீங்களோ? ஆமாம். அதாவது இதெல்லாம் வசந்த வீட்டில் செஞ்சது, வெஜ் இல்லை அவங்க, அதனால் அவங்க வீட்டு ஸ்பெஷலு. அவங்க வீட்டு ஸ்பெஷல் தான் இது எல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம், மஷ்ரூம் 65. இதுவும் பாருங்கள், ஜவ்வரிசி தான். அல்வாவா இது? ஜவ்வரிசியில் அல்வாலாம் செய்கிறாங்க. சூப்பராக இருக்குது, பரவாயில்லையே. வெஜ்ஜிலையும் நல்லா டேஸ்டான ஐட்டம்ஸ் இருக்குது போல. இது என்ன வெள்ளையாக இருக்குது? பால் பொங்கல். வெண்பொங்கலில் பால் ஊற்றி செஞ்சுருக்காங்க, சூப்பராக இருக்குப்பா. பரவாயில்லையே, நீங்களும் நிறையா வெரைட்டி வெரைட்டியாக தான் சாப்பிட்றீங்க. இது என்னப்பு? சக்கரை பொங்கல். வாவ், சத்தியமா வசந்த் வீட்டில் இனிமேல் இருந்துடலாம் நினைக்கிறேன். இது என்னது? அவுலு உப்மா. அவுலு உப்மா, போகா உப்மா, அவுலு உப்மா, நல்லாயிருக்கு. எதுவுமே பரவாயில்லன்னு சொல்கிற மாதிரியே இல்லை, எல்லாமே சூப்பராகவே இருக்குது. இட்லி, சாம்பார் இட்லி, அப்படியே கரைஞ்சிருச்சு. பொடி இட்லி, அடடா வேற லெவல். சாம்பார் வடையா? இப்போ இங்கே இருக்கு வடா, சாம்பார் வடை நல்லா ஊறிடுச்சு, எடுக்கும்போதே அப்படியே உடையுது. மெல்ட்டிங்க மெல்ட்டிங், அப்படியே வாயில் வச்ச உடனே கரைஞ்சி வருது. கிளம்பி நல்லாயிருக்குப்பா, சூப்பராக இருக்குது, வேற லெவல். பன்னீரில் கூட 65 பண்ணியிருக்காங்க. இது என்னது? வந்து மெதுவடையில், மெதுவடை மாவில் செஞ்ச ஒரு வடை. மெதுவடை வடை, பக்கோடா மாதிரி செஞ்சுருக்காங்க, பக்கோடா ஸ்டைலில் வடையை பக்கோடா ஸ்டைலில் செஞ்சுருக்காங்க. நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. இது என்ன, குஸ்பு இட்லியா? ரவா இட்லி. ரவா இட்லி, பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் மஞ்சூரி, பன்னீர் மஞ்சூரி என்ன இது? வாவ், ஆல்மோஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓரளவுக்கு டேஸ்ட்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே பிரித்து மேஞ்சிடலாம், சாப்பாடு காஞ்சிரும். அதனால் சாப்பாட்டை முதல்ல முடிச்சிருவோம். சாப்பாட்டுக்கு ஃபஸ்ட்டு காரக்குறிச்சி சாம்பார். ரெடி? 3, 2, 1, ஸ்டார்ட்.
சாம்பார் கூட மீன் குழம்பு வாசமாக இருக்கு. சரி, இதுக்கு சட்னி சாம்பார் இல்லை, அதான் இது இருக்கு, இதை வச்சு சாப்பிடுவோம். நாட் பேட். வாழைக்காய் காரக்குழம்பு ஸ்வீட்டில் லாஸ்ட்டாக சாப்பிடுவோம். ஸ்வீட் ஐட்டம் 1, 2 இந்த ஐட்டம் இருக்குது. நான்வெஜ் கூட சாப்பிட்லாம் மாட்டுருக்கு, வெஜ்ஜு சாப்பிட்றது கஷ்டம் போல இருக்கு. எல்லாத்தையும் வேறு வேறு இதாக இருக்கா, சாப்பிட்றதே ஒரு மாதிரி கொமட்டுது. அது இதையும் மாற்றி மாற்றி சாப்பிடுவோம். மூணுமே ஸ்வீட் தான். இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு இதை சாப்பிடும்போது இதே ஸ்வீட்டாக தெரில, அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கு. அல்வா சொல்கிறது ரொம்ப திணறிட்டேன். அதாவது ஒவ்வொரு டிஷ்ஷும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருந்துச்சு, அதனால் எனக்கு ரொம்ப திகட்டிடுச்சு. அதாவது எப்படி சொல்கிறது, இந்த ஜவ்வரிசியில் செஞ்சது ஐட்டமே கொஞ்சம் வளவளப்பாக இருந்துச்சு கொஞ்சம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, ஆனால் சாப்பிடும்போது ஒரு மாதிரி குமட்டுருச்சு. அதாவது எல்லாத்தையும் கலந்து சாப்பிடும்போது
அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம் சாப்பிடும்போது கொஞ்சம் அப்படி ஆச்சு, அப்படி இப்படி ஆச்சு. இந்த ஸ்வீட்லாம் சாப்பிட்டு இதை குடிக்கிறதாலே என்ன தெரியல, ரோஸ் மில்க்கே ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது, அது அப்படி தான் தோணுது. கடைசியாக இது என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக இது குடிக்கிறதால அப்படி இருக்கோ என்னமோ தெரியல. ஓகே, சேலஞ்சு வெற்றிகரமாக முடித்தாச்சு. இந்த வீடியோவை பற்றின உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புரட்டாசி மாதத்தில் இப்போ தான் முதல் சேலஞ்ச் பண்ணுறேன். அடுத்து புரட்டாசி முடிஞ்ச உடனே திரும்ப அடுத்த சேலஞ்ச் பண்ணலான்ட்ருக்கேன். புரட்டாசி முடிஞ்ச உடனே வெயிட்டிங்கில் இருக்கேன், பார்ப்போம். புரட்டாசி முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணாலும் பண்ணுவேன், சொல்ல முடியாது. ஸோ இதில் உங்களுக்கு புது ஐட்டமாக எது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதில் ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் புது ஐட்டமாக இருந்துச்சு, பேர் கூட வாயில் வரல. ஜவ்வரிசி அல்வா, ஜவ்வரிசி உப்மா, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதுமாரி ஜவ்வரிசியில் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஈட்டிங் சேலஞ்ச் சொன்னிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதேமாரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கிறது, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இதேமாரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், கட்டா.